ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம குக்கர்லேயே மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை இனிமேல் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் கோட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் மேரினேட் பண்ண வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 80% நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம பிரியாணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இனிமேல் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான அப்புறமா இதில் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா குக்காக்கி வரணும். பிரியாணி செய்யும்போது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்த அப்புறம்தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கணும். இது கூடவே அந்த ஃப்ரை பண்ண ஆயில் இருந்துச்சுல, அது வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கனில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால தான் இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளியுமே நல்லா மசிஞ்சு குக்காகி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா குக்காகி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா குக்காகின அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன பிடி அளவுக்கு மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி மசாலா வந்து கரைஞ்சிரும். நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதில் வந்து நான் சிக்கன் சேர்க்குறேன். பாதி அளவு சிக்கன் மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீதி சிக்கனை வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறமா நான் வந்து அரிசி சேர்க்குறேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்குகிற அரிசி பேக்கெட்லேயே வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்ட அப்புறமா இதில் தண்ணி சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதா இருந்தால் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது அந்த அரிசி கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ இது மேலே சிக்கன் பீஸ் வச்சுட்டு நான் வந்து மூடியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பிரியாணியை ஒரே ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போன அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசி வந்திருக்குன்னு. குக்கர்லேருந்து ப்ரெஷர் போன அப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.